இது பீசோ மாஸ்டரின் உலக அரசியல். மொத்தம் 6 மணி நேரம், மொத்தம் 6 பாகம். இப்பொழுது நீங்கள் கேட்கப் போவது 4வது பாகம். சுமார் 1 மணி நேரம் ஓடும். மேலும் விவரங்களுக்கு peaceomaster@gmail.com ஐ தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்தது சிங்கப்பூர் அண்ட் ஹாங்காங். சிங்கப்பூரும் ஹாங்காங்கும் ஒரு நாடு கிடையாது, அது வந்து ஒரு கம்பெனி. இது ரெண்டுமே ஆரம்பிக்கும் போதே இலுமினாட்டிகள் சொந்தமா ஆரம்பிச்சது. மற்ற நாடெல்லாம் ஏற்கனவே ரொம்ப வருஷமா பாரம்பரியமா வாழ்ந்து வந்த மக்களை உள்ள வந்து பிடிச்சது. ஆனா சிங்கப்பூர் ஹாங்காங் ரெண்டுமே பாத்தீங்கன்னா இவங்க தான் அதை உருவாக்குனதே. அதனால ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் முழுவதுமாக அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கு. அதனாலதான் உலகத்தில் அதிகமான வியாபாரங்கள் அங்க நடக்குது. எல்லா கப்பலும் ஏன் சிங்கப்பூர் ஹாங்காங்ல போய் நின்று சரக்கு இறக்குதுன்னா அங்க லேட்டஸ்ட் மெஷின்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா இவங்க தான் உலகத்தோட மொத்த மெஷின்ஸ் வச்சிருக்கிறாங்க. அங்க 100% ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க. அங்க அந்த ரெண்டு நாட்டிலையும் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள பத்திய மொத்த டீட்டெயிலும் எப்பவுமே கம்ப்யூட்டர்ல இருக்கும். இந்தியாவில கூட பல மக்களுடைய டீட்டெயில் இன்னும் அவங்களுக்கு போய் சேரல. பல பேருடைய பேரே ஓட்டர் ஐடியில கிடையாது. அவங்க பேரு அட்ரஸ் வயசு கூட தெரியாது. ஆனா அங்கெல்லாம் அப்படி இல்லை. எல்லாத்துடைய டீட்டெயிலும் அவங்க கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, என்ன பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா ஒவ்வொருத்தரையும் வாட்ச் பண்றாங்க. பாத்ரூம் லெட்டின தவிர மற்ற எல்லா இடத்துலயும் கேமரா வச்சு மொத்த மக்களையும் தரோவா வாட்ச் பண்ணி யார் என்ன பண்ணணும், எவ்வளவு சம்பாதிக்கணும், எங்க தங்கணுங்கிறத ரொம்ப டிசைட் பண்ணி பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கிற நாடுகள் இது. சோ சிங்கப்பூர் அண்ட் ஹாங்காங்கிறது நாடு கிடையாது, அது ரெண்டும் ஒரு 100% இலுமினாட்டிக் கண்ட்ரி. இங்க எந்த சண்டையும் வராது. இதுவரைக்கும் சிங்கப்பூர் தீவிரவாதிகள், ஹாங்காங் தீவிரவாதிகள் இவர்கள் அப்படின்னு எல்லாம் வராது. அங்க இந்து முஸ்லீம் சண்டையெல்லாம் வராது. ஏன்னா அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டுல யார் இருக்காருனே தெரியாது. யார் வேணாலும் அவங்கவுங்க சுதந்திரமா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். மத்தவங்க டிஸ்டர்ப் போட்டு பண்ணக்கூடாது. இந்த நாட்டில எல்லாம் பாருங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. ரெண்டு பேரும் கணவன் மனைவி எல்லாம் ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க. மிஷின் மாதிரி வேலை செய்வாங்க. நல்லா சம்பாரிச்சுட்டு நல்லா செலவு பண்ணுவாங்க. போதைப் பொருளுக்கெல்லாம் அங்க எல்லாமே சாராயம் குடிக்கிறது, தம் அடிக்கிறதுங்கிறதெல்லாம் சர்வசாதாரணம். மத்த எல்லா விஷயத்தையும் கேளிக்கைகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆக மொத்தம் சிங்கப்பூர் ஹாங்காங்ல யாராவது வந்து போய் செட்டில் ஆயிட்டீங்கன்னு என்ன அர்த்தம்னா, நீங்க இலுமினாட்டிக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த நாட்டில எல்லாம் ஏகப்பட்ட பிசினஸ் நடக்கும். டூரிஸ்ட் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி விஷயங்களும் பிசினஸா இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா சிங்கப்பூர் ஹாங்காங் அப்படிங்கறது என்னன்னா, 100% நீங்க இந்த இலுமினாட்டிக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேக்குறேன். என்னோட தாய்நாடோ எதுவுமே முக்கியம் இல்ல. பக்கத்து வீட்டுக்காரனையும் பார்க்க மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன். சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுக்குவேன், கூத்தடிக்குவேன், அங்க ஜாலியா இருப்பேன், அங்கேயே சம்பாரிச்சு அங்கேயே செத்து போவேன் அப்படின்னு நாம அந்த இலுமினாட்டிக்கு அடிமை, நான் உங்கள் அடிமை அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா ரூல்ஸுமே இருக்கும். அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம் கொடுத்து நல்லா சம்பளம் கொடுத்து வீடு காரெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை விட்டுட்டு வரவும் முடியாது, அங்க இருந்து நிம்மதியா வாழவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலையை கொண்டு போயிருவாங்க. இப்படி சிங்கப்பூர் ஹாங்காங் மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 750 கோடி மக்கள் தேவையில்லை. ஒரு கோடி மக்களை சிங்கப்பூர்ல, நீங்க சிங்கப்பூர் அந்த ஹாங்காங்ல வாழ்ற மக்களுடைய ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரிதான் உலகத்தை மொத்தத்தையும் கொண்டு வர முயற்சி பண்றாங்கறத ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். நீங்க வேற எங்கேயெல்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. அங்க ஒரு மெஷின் லைஃபா இருக்கும். சோ இது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா பிசினஸும் இங்க ஏன் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இது அவங்களுடைய கண்ட்ரி. அதனால இந்த நாடுகள் ஆரம்பத்திலேயே இவங்க ஆரம்பிச்சதுனால ரொம்ப பிரமாதமா வியாபாரம் நடந்துட்டு இருக்கும். பல கோடி ரூபாய் வியாபாரங்கள் அங்க நடந்துட்டு இருக்கும். அங்க இருக்க மக்கள் அத்தனையுமே யாரும் ஒண்ணு சேர முடியாது, பெருசா ஒன்னும் புரட்சி பண்ண முடியாது, ஒன்னும் நல்லது கெட்டதெல்லாம் கேட்கலாம் முடியாது. ஆஸ் பர் ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த ரூல்ஸ் பிரகாரம் வாழ்ந்துக்கணும், அவ்வளவுதான். அவங்க இண்டிவிஜுவல் பிரிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அங்க ஒவ்வொரு தனித்தனி மனுஷங்க அவ்வளவுதான். இந்த குரூப் சேர்றது, மதம் சேர்றது அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இருக்கும், பாக்குறதுக்கு வெளியே குரூப் சேர்ற மாதிரி தெரியுமே தவிர அப்படிதான் ரொம்ப எல்லாம் சேர்ந்து ஒன்னெல்லாம் பண்ண முடியாது. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கணும். இந்த மாதிரிதான் உலகத்தை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் சிங்கப்பூர் அண்ட் ஹாங்காங்.
இப்போ நம்ம பார்க்க போற நாடு அமெரிக்கா, யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த அமெரிக்காங்கிறதும் ஒரு நாடு இல்லை, இது ஒரு கம்பெனி. இப்போதைக்கு இந்த 13 பேரும், 13 குடும்பமும் அமெரிக்காவை தான் பேஸா வச்சு உலக நாடுகளை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. உடனே எல்லாரும் அமெரிக்க மேல கோவப்பட வேண்டாம். ஏன் தெரியுங்களா, அமெரிக்காங்கிறதும் ஒரு ஊரு, ஒரு அமைப்பே தவிர, அவங்க நினைச்சாங்கன்னா திடீர்னு அமெரிக்கால இருந்து வேற நாட்டில் போய் செட்டில் ஆயிருவாங்க, அந்த நாட்டை மேல கொண்டு வருவாங்க, அமெரிக்காவை கீழே கொண்டு போயிருவாங்க. ஸோ நமது நோக்கம், நமது கோபம், நம்மளுடைய பார்வை வந்து அமெரிக்கால வைக்க வேண்டாம். இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு அமெரிக்காவிலிருந்து அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். நமது பார்வையெல்லாம் இந்த 13 குடும்பத்துல மட்டும்தான் வைக்கணும். நீங்க அமெரிக்காவில் இருக்கிற எந்த ஒரு பிரசிடென்ட் பேசினாலும் பாருங்க, பின்னால 13 மெழுகுபர்த்தி எரிஞ்சிட்டு இருக்கும். அதாவது 13 பேர் சேர்ந்து இவங்களை கைட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அமெரிக்கா யுஎஸ் டாலர்ல பாத்தீங்கன்னா 13 ஸ்டார் இருக்கும். ஸோ 13 அப்படிங்கிறது பல இடங்கள்ல இருக்கும். அமெரிக்க டாலரை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த 13 ஃபேமிலியோட தாக்கம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி யுனைடெட் நேஷன் அப்படின்னாவே இது வந்து அந்த 13 குடும்பத்துக்கு கட்டுப்பாட்டில் வந்துருச்சுன்னு அர்த்தம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறது மொத்தமா அவங்க கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். இதே கொஞ்சம் மற்ற இடங்கள்ல, அமெரிக்கா கண்டத்திலே பாத்தீங்கன்னா, மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கிங்டம் அப்படிலாம் இருக்கும். ஸோ அமெரிக்காலேயே சில பார்ட்டு கிங்டம் அப்படிங்கிற வார்த்தை எப்ப பயன்படுத்துறாங்களோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னும் முழுசும் அவங்க கட்டுப்பாட்டுக்கு வரல, கூடி சீக்கிரம் கட்டுப்பாட்டு கொண்டு வருவாங்கன்னு அர்த்தம். இதே பாத்தீங்கன்னா சவுதி கிங்டம் அப்படிம்பாங்க. ஸோ இன்னும் சவுதி அரேபியா முழுசா கண்ட்ரோலுக்கு வரலன்னு அர்த்தம். அதே பாத்தீங்கன்னா யுஏஇன்னு சொல்லுவாங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்த துபாய், அபுதாபி, சார்ஜா, புஜரா இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா யுஏஇன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னா என்னோட கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோன்னு அர்த்தம். அதே மாதிரி யுனைடெட் கிங்டம். ஸோ நீங்க புரிஞ்சுக்கோங்க, யுனைடெட் நேஷன், யுனைடெட் அப்படிங்கிற வார்த்தை மேப்ல எப்ப வருதோ அதெல்லாம் அவங்களோட கண்ட்ரோல்ல முழுசா வந்துருச்சு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நிறைய பிரசிடென்ட் அமெரிக்காவ இருந்திருக்காங்க, அப்ரஹாம் லிங்கன், கென்னடி, புஷ், ஜார்ஜ் டபிள்யூ புஷ், கிளின்டன், ஒபாமா, இவங்களை பத்தி எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் இவங்கெல்லாம் யாருங்கிறத. ஆக்சுவலா டாலர் வந்து, அமெரிக்க டாலர் வந்து இந்த 13 குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி. ஸோ இவங்க உலகத்தில் எந்த நாட்டில் எது வாங்குறதா இருந்தாலும் ஏன் வந்து அமெரிக்க டாலர்லயே வாங்குங்க வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு எந்த ஊர்ல எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் இவங்க பிரிண்ட் அடிச்சு கொண்டு கொடுத்துட்டு போயிருவாங்க. உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா நாட்டையும் பிரிண்ட் எவ்வளவு அடிக்கணும் அப்படிங்கறத கட்டோல் கொண்டு வருவாங்க. ஆனா அமெரிக்க டாலர் மட்டும் எவ்வளவு அடிக்கிறாங்கன்னு இது வரைக்கும் யாரும் போய் பார்த்ததும் இல்ல, அதை அவங்க சொன்னதும் இல்ல. ஏன்னா அந்த நோட்டை வச்சுதான் உலகத்தையே இப்ப கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் உலகத்துல எந்த ஒரு பொருளை வித்தாலும், குறிப்பா ஆயில், பெட்ரோல் விற்கிறதா இருந்தா அது வந்து யுஎஸ் டாலர்ல தான் விற்கணும்னு ஏன் தெரியுமா ஒரு எழுதப்படாத சட்டம் வச்சிருக்காங்க. அப்பத்தான் அவங்க எந்த நாட்டுல வேணாலும் ஜஸ்ட் பிரிண்ட் அடிச்சு கொடுத்துருவாங்க. மற்ற நாடெல்லாம் தனக்கு பணம் வேணும்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், இல்ல வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. ஆனா இவங்களுக்கு அப்படி இல்லை, இவங்களுக்கு எப்ப பணம் வேணுமோ ஒரு போன் பண்ணா அடிச்சு கையில கொடுத்துருவாங்க. அதனாலதான் உலகத்தையே இப்ப வந்து டாலரா மாத்திட்டு இருக்காங்க, யூஎஸ்டில கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எந்தெந்த நாடெல்லாம் வந்து அமெரிக்க டாலரை வந்து ஏத்துக்க மாட்டேன், நான் வந்து என்னுடைய கரன்சியில தான் வந்து வியாபாரம் பண்ணுவேன் சொல்லுதோ அந்த நாட்டுக்கு மேலதான் இவங்க மனித மீறல், தீவிரவாதம் அப்படிங்கிற பேர்ல வேணும்னே டிவி பேப்பர்ல காமிச்சு அந்த நாடு மேல போர் வச்சு அந்த ராஜாக்களை கொலை பண்ணி அந்த நாட்டை கைப்பற்றிட்டு இருக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா நம்ம டிவியில பார்த்தோம்னா ஈரானை பத்தி நிறைய பேசுவாங்க, ஈரான்ல வந்து அப்படி நடக்குது, ஈரான்ல இப்படி நடக்குதுன்னு. ஏன்னா ஈரான் மட்டும்தான் இப்போ இன்னும் வந்து இந்த அமெரிக்க டாலருக்கு இப்பவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் முழுசா ஈரான் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. ஈரான் இருக்கிற ராஜா வந்து இந்த 13 குடும்பத்திற்கு கண்ட்ரோலுக்கு வரமாட்டேங்கிறாரு. அதனாலதான் திரும்ப திரும்ப ஈரான் ஈரான் ஈரான்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அடுத்தது ஈரானையும் முடிச்சிருவாங்க. அடுத்தது ஜப்பான். ஜப்பான்ட்டு எப்பவுமே அந்த ஹிரோஷிமா நாகாசாகில குண்டு போட்டனால அந்த வெறி மனசில் இருக்கிறனால இன்னும் ஜப்பான் வந்து முழுசா கண்ட்ரோல் போகல. ஆனா ஒரு விஷயம் முடிஞ்சுக்குங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடும் கண்டிப்பா 50% மேல இந்த 13 குடும்பத்தோட கண்ட்ரோல் தான் இருக்குது. ஆனா 50 மேல 70, 80, 100 அப்படிங்கறது தான் இப்ப பேச்சு. எந்த நாடுமே இவங்க கண்ட்ரோல் இல்லாம நாடே கிடையாது. ஈரான் நாளும் 50 மேல போயிருச்சு.
ஜப்பானாலும் 50க்கு மேல போயிருச்சு. இருந்தாலும் இந்த ஜப்பானோட மக்களுடைய மனதுல அங்க இருக்கிறவங்க மனசுல ஒரு வெறி இருக்கிறதுனால இந்த ஜப்பான் மட்டும் ரொம்ப மோசமான நாடா இவங்க ஆட்சி இருக்கிற எல்லா நாடுகள்லயும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. குறிப்பா இந்தியாவில பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல ஜப்பான் வந்து தப்பு பண்ற மாதிரி நிறைய இடங்கள்ல எக்ஸிபிஷன்ல மியூசியத்துல எல்லாம் போட்டோ எல்லாம் வச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு புரியும் தப்பு பண்றது இவங்க, ஆனா ஜப்பான் மேல பழிய போட்டிருப்பாங்க. சோ இந்த டாலரை பிரிண்ட் பண்றதுனால இவங்களுடைய டோட்டல் கண்ட்ரோல் உலகத்தை கொண்டு வந்துடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஏரோப்ளைன்ல ஏதாவது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதா இருந்தா புதுசா சட்டம் போட்டிருக்காங்க. இப்ப இந்தியாவில இருந்து நீங்க மலேசியா, சிங்கப்பூர், துபாய் எங்காவது போறதா இருந்தா இந்தியன் ரூபீஸ் எடுத்துட்டு போகவே கூடாது. ஒரு 5000 மேல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க, புடிங்குவாங்க. சோ எதுக்கு இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்தியன் ரூபீஸ கொடுத்து அமெரிக்க டாலர் வாங்குவாங்க. அவன் பாருங்க நம்பகிட்டு இருக்கிற பணத்தை எல்லாம் அவன் வாங்கிட்டு அவன் பிரிண்ட் போட்டு கையில கொடுத்துறான். சோ ஒரு விஷயம் முடிஞ்சுக்குங்க, இந்த 13 குடும்பத்திற்கும் சம்பாதிக்கணுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இவங்க பிரிண்ட் அடிச்சா போதும், உலகத்திலேயே US டாலரை நேரடியா அடிச்சு அது மூலமா பொருள் வாங்குற ஒரே குடும்பம் இந்த 13 குடும்பம் தான். அதனால இவங்களை எப்படி இவங்களை கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா மொத்த உலகத்தையும் இவங்க USD கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாள் ஒரு நாட்டுல இருந்து நாட்டுக்கு போறக்காக இருக்கிற எல்லா பணத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துருவோம். அவன் பிரிண்ட் பண்ணி நம்ம கையில கொடுத்துருவான். சோ நமது பணத்தை எல்லாம் அவன் என்ன பண்றான், ஒண்ணுமே சம்பாதிக்காம, ஒரு பொருளை தயாரிக்காம, விவசாயம் பண்ணாம, ஒண்ணுமே பண்ணாம நம்ம பணத்தை பிடிக்கிட்டு இருக்கான். சோ தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, உடனே அமெரிக்க மேல கோவப்படாதீங்க. ஒருவேளை ஒரு 50-100 வருஷத்துக்கு அப்புறமா இவன் என்ன பண்ணலாம், அமெரிக்கால இருந்து அப்படியே மெதுவா வந்து இந்தியால வந்து உட்கார்ந்துட்டு இந்தியன் ரூபீஸோடைய விலையை அதிகம் பண்ணி அமெரிக்க டாலரை கம்மி பண்ணி அமெரிக்க தரமட்டமாகவும் கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நமது கோபத்தை அமெரிக்க மேல வைக்காதீங்க, அமெரிக்க பிரசிடன்ட் மேல வைக்காதீங்க, கோபத்தை 13 குடும்பத்து மேல வைங்க. ஒருவேளை இந்தியாவில் இருக்க அத்தனை பேத்துக்கும் தெரிஞ்சு போய் இதுதான் அமெரிக்கா செய்துன்னு கண்டுபிடிச்சு எல்லாரும் சேர்ந்து அமெரிக்க எதிராக நம்ம போராட்டம் பண்ணோம்னா அவங்க ரொம்ப சிம்பிளா இந்தியாவில வந்து உட்கார்ந்துட்டு அவங்க இந்திய கரன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அமெரிக்க கரன்சியை டம்மி பண்ணி இவங்க சம்பாரிச்சு போயிடுவாங்க. ஆக மொத்தம் உலகத்துல எது நடந்தாலும் இவங்க உடனே மாறிடுவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மதம் கிடையாது, குறிப்பிட்ட நாடு கிடையாதுங்கிறதுனால எல்லா நாடும் இவங்களோட தான். சோ தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உள்ள மனதில் உள்ள அந்த வெறியை கோபத்தை முதல்ல அழிச்சிருங்க. எல்லா நாடும் ஒண்ணுதான். இந்தியாவில் இருக்கிறதால இந்தியா பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இதே நீங்க பாகிஸ்தான் போயிட்டீங்கன்னா பாகிஸ்தான் எங்க நாடுன்னு தேச பக்தியோட பேசிட்டு இருப்பீங்க. மலேசியாக்காரங்கெல்லாம் மலேசியா எங்க நாடுன்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் மனுஷன்தாங்க. அந்த நாடு இந்த நாடு இனிமேல் பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எல்லாரும் மனுஷங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் ஒரே எதிரி 13 குடும்பம். சோ எல்லாரும் அந்த பக்கம் திரும்புங்க. பக்கத்து நாட்டு மேல கோவப்படாதீங்க. இந்த டிவி பேப்பர்ல பக்கத்து நாட்டு மேல கோவப்பட்டு நம்மளை முட்டாளாக்கி இந்த நம்ம போடுற சண்டையில இவன் குளிர் காஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறான். அதே மாதிரி அமெரிக்கால வந்து ஒரு சுதந்திர தேவி சிலை இருக்கும். இந்த சிலை பாத்தீங்கன்னா இது இந்த லூசிபர் சொல்றாங்க இல்லைங்களா, ஐசிஸ் அதாவது ISIS அப்படின்னு ஒரு கடவுள் இருக்காங்க. அந்த லூசிபர் அப்படிங்கிற கடவுள் கையில டார்ச் லைட் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதைத்தான் இவங்க பல வருஷத்துக்கு பல முறை எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்த லூசிபர்ங்கிற கடவுளை வச்சு எல்லாரும் கும்பிட்டு தான் அது வந்து பெரிய சக்தி கொடுக்கறதா நம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த லூசிபரை தான் இவங்க வந்து சுதந்திர தேவி சிலைன்னு சொல்லி பெருசா கொண்டே வச்சிருக்கிறாங்க. இது கூட உலகத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியல. சோ அவனுடைய கடவுளை அவன் கொண்டே வச்சிருக்கிறான். சோ அமெரிக்காங்கிறது மொத்தமா அவன் கண்ட்ரோல் இருக்குது. 1795 ஜார்ஜ் வாஷிங்டன் இத பத்தி பேசியிருக்கிறாரு, இந்த 13 குடும்பத்தை பத்தி. ஆனா உடனே எல்லாரும் போய் உட்கார்ந்து பேசி இனிமேல் பேசாத அப்படின்னு சொன்ன உடனே இவர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவர் பேசவே இல்லைங்கிறதுனால அவர் மேல எந்த ஆக்ஷன் எடுக்காம அவர் கடைசி வரைக்கும் நிம்மதியா வாழ்ந்து அவர் போயிட்டாரு. 1823 ஆண்ட்ரூ ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு பிரசிடன்ட் என்ன பண்ணாரு, இந்த பிரைவேட் பேங்க் தான் வந்து அமெரிக்காவை வந்து நாசம் பண்ணிட்டு இருக்கு, அதனால நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஜாக்சன் நோ பேங்க் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வந்தாரு. சோ இனிமேல் வந்து அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை அமெரிக்க கவர்மெண்டே கவனிச்சுக்கும், இந்த 13 பேர்த்த உள்ள சேர்த்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிரைவேட் பேங்க் நாங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டோம் சொல்லி பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சாரு. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறமா இவங்க 13 பேர் சேர்ந்து மிரட்டின உடனே இவர் வேற வழி இல்லாம ஒரு 20 வருஷத்துக்கு இந்த பேங்க் எல்லாம் இருக்கட்டும் சொல்லிட்டு ஃபார்ம் இருந்துட்டாரு. அதனால இவரை விட்டு வச்சுட்டாங்க. ஆனா 1860 அபிரஹாம் லிங்கன் இவர் என்ன பண்ணாரு, இந்த 13 குடும்பத்திலிருந்து அமெரிக்காவை காப்பாற்றணும் அப்படிங்கறக்காக
இவர் என்ன பண்ணாரு, இனிமேல் வந்து அமெரிக்காவே நோட் அடிக்கும், பிரைவேட் கம்பெனி எல்லாம் வேண்டாம்னு சொல்லி அமெரிக்காவே நோட் அடிக்க வச்சாரு. அந்த நோட்டு பச்சை கலர்ல இருந்துச்சு, அதனால கிரீன் நோட்டு, கிரீன் டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பல பேத்துக்கு தெரியவே தெரியாது. இது நடந்தது 1860. உடனே அமெரிக்கா சொந்தமா டாலர் அடிக்க முடிவு பண்ண உடனே இந்த 13 குடும்பங்கள் அந்த அமெரிக்காவிலிருந்து வெளியே போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு தான் பணம் பலம் இருக்கு இல்லையா, இந்த பண பலத்தை அதிகாரத்தை பலத்தை வச்சு அமெரிக்காவையே பொருளாதார வீழ்ச்சியடைய வச்சுட்டாங்க. எல்லா பேங்க்கும் கண்ட்ரோல் இருக்கிறதுனால கடன் எல்லாம் திருப்பி வசூல் பண்ணி அது பண்ணி இது பண்ணி மொத்தமா அமெரிக்காவை தர ரேஞ்சு கொண்டு போய் பொதுவா பொருளாதார வீழ்ச்சியடைய வச்சவொடனே வேற வழி இல்லாம இந்த அபிரகாம் லிங்கன் என்ன பண்றதுன்னா முடிச்சுட்டு இருக்கும்பொழுது முதல்ல அந்த பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, பதவியிலிருந்து தூக்கிட்டு அவரை கொலையும் பண்ணிட்டாங்க. பாருங்க, அமெரிக்க பிரசிடண்டா இருந்தாலும் நீங்க இந்த 13 குடும்பத்திற்கு எதிராக பேசலாம் வேண்டாம், யோசிச்சா போதும், இவங்க கொலை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அதாவது முதல்ல வந்து இந்த தங்கத்துக்கு நிகரா தங்கம் ஒரு நாடு எவ்வளவு வச்சிருக்கோ அதுக்கு ஈக்குவலா இவ்வளவு டைம் டாலர் அடிச்சுக்கலாம், நோட் அடிச்சுக்கலாங்கிறதுதான் உலகத்துல இப்ப இருக்கிற சட்டம். ஆனா எவ்வளவு உண்மையிலேயே அடிக்கிறாங்கிறது இந்த 13 குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும். அது இந்திய பிரதமருக்கும் தெரியாது, ஸ்ரீலங்கா அதிபருக்கும் தெரியாது, உலகத்துல எந்த தலைவருக்கும் தெரியாது. அவங்க எல்லாம் வந்தா வானா வாங்க, போனா போவாங்க, கையெழுத்து போனா போடுவாங்க. அதை கண்ட்ரோல் பண்றது இவங்கதான். ஒரு தடவை என்னாச்சு, ஒரு பிரசிடென்ட் என்ன பண்ணிட்டாரு அமெரிக்கால, இனிமேல் வந்து வெள்ளிக்கு வெள்ளி எவ்வளவு வச்சிருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நோட் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு. உடனே இவங்க எல்லாம் யோசிச்சாங்க, இந்த மாதிரி கொண்டு வந்தா இவங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும் சொல்லி உடனே அதை ஸ்டாப் பண்ணிட்டு அவர் அந்த பிரசிடண்ட்டும் வேற வழி இல்லாம இவங்களுடைய பிரஷர் தாங்க முடியாம அதை கைவிட்டுட்டாரு. அது அதே மாதிரி 1933 பிராங்க்லைன் ருஸ்வால்ட் அப்படிங்க என்ன பண்ணாரு, இவர் வந்து இந்த 13 பேர் சொல்லி எல்லா அமெரிக்கா இருக்கிற எல்லா மக்களும் உங்க தங்கத்தை எல்லாம் கொண்டு வந்து கவர்மெண்ட் கொடுங்க, ஏன்னா கவர்மெண்ட் அமெரிக்க பொருளாதாரத்தை வந்து உலக அளவில் பெருசா கொண்டு போகணும்னா நமக்கு நிறைய தங்கம் இருந்தாதான் அதை வச்சு டாலர் பிரிண்ட் பண்ண முடியும்னு சும்மா போய் சொல்லி அமெரிக்க மக்கள் இருக்க எல்லா தங்கத்தையும் ஒரு அவுன்ஸ் 2.66 டாலருக்கு அமெரிக்க கவர்மெண்ட் வாங்கிடுச்சு. வாங்கின உடனே அதை என்ன பண்ணாங்க, இவங்களே இந்த 13 குடும்பம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அதை வந்து லண்டனுக்கு ஒரு அவுன்ஸ் 20.6 டாலருக்கு வித்துட்டாங்க. பாருங்க எவ்வளவு லாபம். வித்துட்டு இன்னொரு காமெடி பாருங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் யாருக்குமே தெரியாதப்ப மெதுவா அமெரிக்க கவர்மெண்ட் ஒரு அவுன்ஸ் $40 கொடுத்து வாங்கிட்டாங்க. என்ன கொடுமை சார் இது பாருங்க, மக்களை ஏமாத்தி 2.66 வாங்கின டாலரை 20 வித்து 40 வாங்கினாங்கன்னா இந்த டீலிங்ல எவ்வளவு கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கும். இப்படி அமெரிக்கா அப்படிங்கறது நீங்க நினைக்கிற மாதிரி அது வந்து ஒரு கவர்மெண்ட் கிடையாது, இந்த 13 குடும்பத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வச்சுதான் மொத்த கம்பெனியும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அமெரிக்க பத்தி இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, இப்போதைக்கு இது போதும். ஆக மொத்த புரிஞ்சுக்குங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய். இந்த 13 ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எல்லாமே உலகத்துல டிவி பேப்பர்ல கார்ட்டூன்ல படங்கள்ல இன்டர்நெட்ல சொல்லிட்டு இருக்கிறோம், டாலர்ல பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம், ஆனா யாருமே கண்டுக்கிறது இல்ல, அது உங்க பிரச்சனை அப்படிங்கிறாங்க. கண்ணு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நாங்க என்ன பண்றோங்கிறத பார்க்க முடியும், காது உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நாங்க என்ன செய்யறோங்கிறத கேட்க முடியும் அப்படிங்கறத அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. உங்களுக்கு கண்ணு இருந்தா உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு காது இருந்தா உங்களுக்கும் புரியும். இப்ப நான் சொல்ல போறது அமெரிக்க வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை பத்தி சொல்ல போறேன். அதுதான் அந்த 100-மாடி பில்டிங் இருக்கு இல்லீங்களா, ட்வின் டவர், அமெரிக்கால இடிச்சாங்க இல்லீங்களா செப்டம்பர் 2001 9ஆம் தேதி. அது வந்து ஏரோப்ளைன் வச்சு இடிச்சாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இது வந்து பின் லேடனோ சதாம் ஹுசேனோ தீவிரவாதிகளோ செஞ்ச ஒரு திட்டம் கிடையாது. ஆக்சுவலா இந்த 100-மாடி பில்டிங்கை இடிக்கிறது அப்படிங்கிறது பல வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த இலுமினாட்டி குடும்பம் போட்ட பிளான். அதுல பல காரணம் இருக்கு. அந்த 100-மாடி பில்டிங் இடிச்சதுல உலகத்துல கோடிக்கணக்கான ரூபாய் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், பல நாடுகள் கண்ட்ரோல் போயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். பாருங்க எப்பவுமே ஒரு காரியம் பண்ணாங்கன்னா அதுக்கு பின்னால பல விஷயம் இருக்கும். பாருங்க முதல் ரீசன் சொல்றேன், ஈராக்கு மேல போர் தொடுத்து ஈராக்கை பிடிக்கணும்,
அதுக்கு ஒரு பெரிய ரீசன் வேணும். சும்மா அமெரிக்க ராணுவம் போய் ஈராக் மேல படையெடுத்து பிடிச்சா மக்கள் கோவப்படுவீங்க அப்படிங்கறக்காக அவங்களுக்கு ஒரு கோவர மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும், அப்பதானே பொதுமக்கள் நம்புவீங்க அப்படிங்கறக்காக. அது முதல் விஷயம், அதுக்காக தான் இடிக்கப்பட்டது. ரெண்டாவது, ஏரோப்ளைன் இடிச்செல்லாம் அவ்வளவு பெரிய பில்டிங் எல்லாம் விழுகாது. ஏற்கனவே பாம்பு செட் பண்ணி ப்ராப்பரா அந்த பில்டிங் ஏரோப்ளைன் இடிச்ச உடனே இந்த பாம்பை எல்லாம் ஒவ்வொன்றா வெடிக்க வச்சு அந்த பில்டிங்க தரையோட தரையா கீழே இறக்கி விட்டுட்டாங்க. இது சம்பந்தமா நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. முஸ்லீம் தலைவர் ஒருத்தர் ஜாகீர் நாயக் இருக்காரு, அவரு கூட யூடியூப்ல இதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அடுத்தது, உலகத்தில் இருக்கிற எல்லா ஷேர் மார்க்கெட்டும் அந்த செப்டம்பர் 9ஆம் தேதி 2011 கட கட கடன் கீழே இறங்கிச்சு. பாருங்க, இவங்க இத்தனாம் தேதி தான் நடக்கும்னு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்தனால இவங்க உலகத்தில் இருக்கிற எல்லா ஷேரையும் வித்து வச்சிருப்பாங்க. உடனே இந்த நடந்த உடனே கடகடன் ஷேர் கீழே வர கீழே வர கீழே வர இவங்க எல்லா பொதுமக்கள் பயந்து போய் எல்லாம் விற்க ஆரம்பிப்பாங்க. 1000 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் எல்லாம் 300 ரூபாய்க்கு வரும். இவங்க 1000 ரூபாய்க்கு வித்துட்டு 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு அடுத்த 2 வருஷத்துல மறுபடியும் 1000 ரூபாய்க்கு வந்த உடனே வித்துருவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை கோடி ரூபாய் இவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரிஞ்சிருச்சோ, அவங்க நினைச்சா அவங்க கையில தான் இந்த உலகத்துல ஷேர் மார்க்கெட்டே இருக்குங்கிறது இது வரைக்கும் ஷேர் மார்க்கெட் இருக்கிற யாருக்குமே தெரியாது. சோ புரிஞ்சுக்குங்க, இவங்கெல்லாம் இது பிளான் பண்ணி தான் பண்றாங்க. அதே மாதிரி அந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டர்ல 100 மாடி பில்டிங்ல இவங்களோட கம்பெனி எதுவுமே கிடையாது. அப்படி இருந்த எல்லா கம்பெனியோட முக்கியமான ரிஜிஸ்டர் எல்லாம் ஏற்கனவே எல்லாமே வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு அங்க டம்மியா வச்சிருந்தாங்க. அந்த பில்டிங்ல நிறைய இவங்களுக்கு இந்த 13 குடும்பத்துக்கு ஒத்து வராத பல கம்பெனிகளை கொண்டு போய் அங்க இறக்கி விட்டு பல கம்பெனிகளை முடிச்சிருக்கிறாங்க. இப்படி அந்த பில்டிங் இடிச்சதுக்கும் பென்டகன் அது மேல ஏரோப்ளைன் விட்டதுக்கும் ஏகப்பட்ட அரசியல் நோக்கங்கள் இருக்கு. இது மூலியமா பல காரியங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத உண்மை. சில ரகசியம் சொல்றேன். 1983லயே மார்வல் 2-in-1 வித் ஸ்வஸ்திக் சிம்பல் அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ட்விண்டர் இடிக்கிறத பத்தி ஏற்கனவே கார்ட்டூன்ல சொல்லியிருக்கிறாங்க. 1993 சூப்பர் மேரியோ அப்படிங்கிற கார்ட்டூன் மூலியமா சொல்லியிருக்கிறாங்க, ஒரு கேம் மூலியமா சொல்லிருக்காங்க. 1993 மாட்டா டியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சொல்லிருக்காங்க. 1998 அர்மகெடான் ARMAGEDDON. அப்புறம் June 2001 பாருங்க, செப்டம்பர் நடக்கிறது ஜூன்லயே COOP அப்படிங்கிற விஷயத்து மூலமா சொல்லிருக்காங்க. 97 சிம்டன் அப்படிங்கிற பேர் சொல்லியிருக்காங்க. 92 டெத் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் விடுங்க, September 9ஆம் தேதி அப்படிங்கிறது 11ஆம் மாசம் 9ஆம் தேதி 9-11 கூட்டா 20 வரும். 20 ரூபாய் டாலர்ல இந்த பில்டிங்கை இடிக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலேயே 20 ரூபாய் டாலர்ல இந்த 2 பில்டிங்கும் பிளைட் வந்து இடிக்கிற மாதிரி படத்தை போட்டு, புக வந்து எரியற மாதிரி படத்தை போட்டு குட்டியா ரிலீஸே பண்ணிருக்கிறாங்க. இது சாதாரண கண்ணுக்கெல்லாம் தெரியாது, லென்ஸ் வச்சா மட்டும்தான் தெரியும். இதை கூட நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த லென்ஸ் வச்சு பாக்குற அந்த டாலருடைய படத்தை வந்து கூகுள்ல நீங்க பாக்கலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, பல வருஷம் முன்னாலேயே இந்த உலகத்தை எப்படி கொண்டு போகணுங்கிறத இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணிடுறாங்க. இத ஹாலிவுட் படத்திலையும் கார்ட்டூன் சேனல்களையும் டாலர்லையும் ஏற்கனவே பிரிண்ட் பண்ணி கையில் கொடுத்துறாங்க. நமக்கு கண்ணு தெரியல, அதனால தெரிய மாட்டேங்குது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, நம்ம உலகம் அப்படிங்கறது நீங்க நினைக்கிற மாதிரி டெய்லி டிவியில பேப்பர்ல பாத்துட்டு அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காதிங்க. இதெல்லாம் ஏற்கனவே இன்னும் 100 வருஷம் 200 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கணும் அப்படிங்கறத எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பிளான் பண்ணிட்டாங்க. அந்த பிளானை நானு இன்னும் கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவேன். அதை கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். ஆக மொத்தம் அமெரிக்கா என்பது இந்த 13 பேருடைய கம்பெனி, சொந்த கம்பெனி. சைனாவும் இந்தியாவும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. இந்தியாவோட நிலைமை எப்படியோ அதே மாதிரிதான் சைனா. சைனா ஆல்மோஸ்ட் இந்த 13 ஃபேமிலியோட கண்ட்ரோல் இருக்கு. இந்த தலாய் லாமா சைனால இருந்து வந்து இந்தியாவில தங்கியிருக்கிறதும் அவங்க துரத்தி விட்டது, இதெல்லாம் வந்து இவங்களா சண்டை மூட்டி விட்டது. அப்பதான் நாளைக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சண்டை வரும் அப்படிங்கறக்காக. ஏன் இந்த சண்டையை இன்னும் மூட்டி விட்டுருக்காங்கன்னா, இப்ப ஆல்ரெடி இந்தியா சைனா எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஏன் இன்னும் அந்த சண்டையை வந்து டிவி பேப்பர்ல காமிச்சிட்டு இருக்காங்க?
இந்த ஏழாம் அறிவு படத்தை நம்ம பார்த்து ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்போம். போதி தர்மன் வந்து நம்ம ஊருக்காரராமா, இங்கிருந்து அங்க போயிருக்காராமான்னு. ஆனா அந்த படம் கூட இந்த 13 குடும்பத்தால் பணம் கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு படம். அதுல மேலோட்டமா பார்த்தா போதி தர்மனை பத்தி பேசுற மாதிரி இருக்கும். ஆனா சைக்காலஜிக்கலா பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சண்டை மூட்டி விடுற படம் அது. அதை பார்த்தோன்னே சைனாக்காரங்க வந்து இந்தியாவுக்குள்ள வந்து மக்களை கொள்றதுக்கு பிளான் பண்றாங்க அப்படின்னு குழந்தைகள்லாம் பார்த்து அதை படத்தை பார்த்து நம்பி புரிஞ்சுக்கும். ஸோ உண்மையிலேயே கொலை பண்றவன் வேற, ஆனா நம்மள திசை திருப்பி வருது சைனா மேல. இப்படி இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சண்டை, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு சண்டை, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கு சண்டை, இப்படி எதுக்கு இந்த சண்டை வச்சிருக்காங்கன்னா 750 கோடி மக்கள் தொகையை 300 கோடியா மாத்திரக்கு 3 உலக போர் தேவைப்படுது. அந்த போறப்போ பல மக்களை சாகடிக்க போறாங்க. அப்போ பில்டிங் எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, ரோடெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, ஒரு கார் கூட நசுங்காது. ஏன் தெரியுங்களா, இவங்களுக்கு எல்லா பொருளும் அவங்களோட பொருள். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம வீடு நமக்கு சொந்தம்னு, அவங்கள பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா பில்டிங் கார் எல்லாம் அவங்களுக்கு சொந்தம். அவங்க தான் டிசைட் பண்றாங்க யாருக்கு என்ன வேணும்னு. அப்போ மக்களை மட்டும் சாகடிக்கிறதுக்காக சில ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க, அதை பத்தி நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போதைக்கு சைனா பத்தி சொல்லணும்னா, சைனால வந்து இந்த 13 குடும்பம் வந்து போதைப் பொருளை வந்து நிறைய வித்துருக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு ராஜா ஒருத்தர் இந்த 13 ஃபேமிலிக்கு ரொம்ப எதிர்ப்பு கொடுத்து சைனால வந்து போதைப் பொருள் விற்க கூடாதுன்னு சொன்னப்போ, அப்போ ஒப்பியம் வார் அப்படின்னு, OPIUM ஒப்பியம் வார் அப்படின்னு ஒண்ணு வந்து அந்த ராஜாவை கொலை பண்ணி, அதுக்கப்புறம் சைனால மொத்தமா இந்த போதைப் பொருளை விற்கிறது முழுநேர வேலையா இந்த 13 குடும்பங்கள் பார்த்துட்டு இருக்கு. இப்போ சைனீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய புதுசா மதம் வந்திருக்கு. இந்த மதங்கள் பாத்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே இருக்கிற சைனீஸுடைய அந்த மதங்கள்ல இருந்து கன்வெர்ட் ஆகி இப்ப புதுசா சைனீஸ்லயே சில உட்பிரிவுகள் நிறைய உற்பத்தி பண்றாங்க. அது அதை பார்த்தாவே தெரியும் இது வந்து திடீர்னு புதுசா உருவானது, யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்து அதை ஆப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் சிங்கப்பூர் போகும்போது என்ன கூட்டிட்டு போய் அந்த மதத்துல என்ன சைனீஸா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. சும்மா பேசி கூட்டிட்டு போய் அந்த மதத்தை பத்தி பேசலன்னு சொல்லி கூட்டிட்டு போய் திடீர்னு எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அதை வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து அதை இப்ப ஆல்பத்துல போட்டு வச்சுட்டு இவரே வந்து மாறிட்டாரு, இவர் பெரிய இன்டர்நேஷனல் ஸ்பீக்கரு, இவரே வந்து எங்க மதத்துல மாறிட்டாங்கன்னு புதுசா ஒரு மதங்களை உருவாக்கி அதுக்கு எனக்கு ஐடி கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுக்குங்க, சைனாவும் இந்தியாவும் பெரிய வித்தியாசம் கிடையாது. தயவு செய்து இனிமேல் மனசால சைனா அப்படிங்கறது சீனா மேல எந்த ஒரு கோபமும் வேண்டாம். ஏன்னா நம்ம கோபப்படும் பொழுது நமக்கு நாமே கோபப்பட்டுக்கிறோம் அப்படிங்கறதா உண்மை. சைனாவும் சரி இந்தியாவும் சரி ரெண்டு பேத்துக்கும் பொது எரி இந்த 13 குடும்பங்கள் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து ரஷ்யா, ரஷ்யா பத்தி சொல்ல வேண்டியதில்லை. ரஷ்யால ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணி இருக்கிற எல்லா ரஷ்யாவில் இருக்கிற நல்ல தலைவர்களை எல்லாம் முடிச்சுட்டு மொத்த ரஷ்யாவும் இப்ப இந்த 13 குடும்பத்தோட கண்ட்ரோல் இருக்குது. 1920 லெனின் ரஷ்யால ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, மை கார் இஸ் நாட் கோயிங் ஆஸ் பர் மை டிரைவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்னுடைய கார் நான் தான் ஓட்டுறேன், ஆனா அந்த கார் வேற எங்கேயோ போகுது, அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்கிறாரு. இப்படி பெரிய பெரிய தலைவர்களா இருந்தாலும் அப்படி மறைமுகமா சொல்லிக்கணும் அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கே அவங்களுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு இந்த 13 குடும்பத்துக்கு இந்த இறக்கம் மனிதாபிமானம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. ஏங்க நம்ம ஊர்லயே பல பேர் பாத்தீங்கன்னா இறக்கமே இல்லாம ஒரு பணத்துக்காக இனமெல்லாம் பண்றாங்க. இதை பார்த்து சில பேருக்கு ரத்தம் கொதிக்குதுன்னா இந்த 13 குடும்பத்தை பத்தி கதையை கேட்டா எப்படி இருக்கும். சோ ரஷ்யாவும் இந்த 13 குடும்பத்தோட கண்ட்ரோல் தான் இருக்குது. அடுத்தது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, இதெல்லாம் சொல்லவே வேண்டாம். இது ஆரம்பத்திலிருந்தே அவங்க கண்ட்ரோல் தான் இருக்குது. இப்போ சோ அங்க பெரிய நிறைய பாப்புலேஷன் எல்லாம் கிடையாதுங்கிறதுனால இந்த கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அது மூணுமே ஒரே மாதிரி இந்த 13 குடும்பத்தோட கண்ட்ரோல்ல என்னைக்கும் வந்துருச்சு. அங்கெல்லாம் பெரிய சிக்கல்லாம் இல்ல, சிம்பிளா கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து காமன்வெல்த் சொல்றாங்க இல்லைங்களா, காமன்வெல்த் நாடுகள்னு காமன்வெல்த் நாடுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 54 நாடு இதுல வரும். உண்மையிலே சொல்ல போனா காமன்வெல்த் நாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே இந்த 54 நாடுகளும் இந்த 13 குடும்பத்துக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தங்க. காமன்வெல்த் நாடுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 13 குடும்பத்துடைய அடிமைகள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இத்தாலி, இத்தாலியை பொறுத்த வரைக்கும்
இது வந்து இந்த 13 குடும்பத்தோடைய கண்ட்ரோல்ல தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆனா அதுல வந்து ரோம்ல இருக்கிற வாட்டிகன் உலகத்தில் இருக்கிற எல்லா சர்ச்சுடைய கண்ட்ரோல் இருக்கிற வாட்டிகன் ஊர் வந்து இந்த ரோம்ல தான் இருக்குது. இந்த வாட்டிகன்ல பாத்தீங்கன்னா இருக்கிற அந்த போப், உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவ மதத்தின் தலைவர் அங்கதான் இருக்கிறாரு. இது வந்து மொத்தம் 600,000 சர்ச்சுகளை கண்ட்ரோல் பண்ணுது. அதோட பாப்புலேஷன் எவ்வளவு தெரியுங்களா, மொத்தம் 800 பேர் தான், 44 ஹெக்டேர் இடம் இருக்கு. இதுதான் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிருக்கு. உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த 13 ஃபேமிலியும் சேர்ந்து 3 இடங்களை கண்ட்ரோல் பண்றாங்க உலகத்தை. ஒன்னு ரோம்ல இருக்கிற வாட்டிகன், ரெண்டாவது அமெரிக்கால இருக்கிற வாஷிங்டன் டிசி, இன்னொன்னு லண்டன் இருக்கிற இன்னர் சிட்டி. இதை பத்தி எல்லாம் தெளிவா பார்ப்போம். இந்த 3 இடங்கள்ல இருந்துதான் உலக மக்கள் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. வாட்டிகன்ல இருந்து மதம் அப்படிங்கிற மூலமா உலகத்தை கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. அமெரிக்கால வாஷிங்டன் டிசியில இருந்து அரசியல் அதிகாரத்து மூலமா கண்ட்ரோல் கொண்டு வராங்க. லண்டன்ல இன்னர் சிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து பொருளாதாரத்தை கண்ட்ரோல் கொண்டு வராங்க. இப்படி 3 இடங்கள்ல இருந்து மொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. 1870 இந்த கிறிஸ்துவ மதம் இந்த 13 ஃபேமிலிக்கு சொந்தமாயிருச்சு. ஆரம்பத்துல கிறிஸ்துவ மதங்கிறது ஒரு தனி மதங்க, அது வந்து ஒழுங்காதான் போயிட்டு இருந்துச்சு. இந்த 13 குடும்பங்கிறது ஆன்டி கிறிஸ்ட், அதாவது கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவங்க. கிறிஸ்துவ மதத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டு சாத்தான்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மதத்தை சேர்ந்தவங்க. ஆனா இவங்க 1870 இத்தாலியோட மினிஸ்டர் மிலிட்டரிய வச்சு நேரா வாட்டிகனுக்குள்ள போய் அங்கிருந்த 6 பியாஸ் அப்படிங்கிற அந்த வாட்டிகனுடைய தலைவர், அந்த கிறிஸ்துவனுடைய தலைவரை பிடிச்சு அடிச்சு துரத்தி விட்டாங்க. அந்த செகண்ட் அந்த 1870 இருந்து இன்னைக்கு வரைக்கும் மொத்த உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த 13 குடும்பத்திற்கு, அதாவது சாத்தானுக்கு அடிமை. ஆனா வெளியே தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் இவங்க பார்த்து வச்சதுதான் இந்த போப். அதுக்கப்புறம் வந்த எல்லா போப்பும் இவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்கணும். வெளியே கிறிஸ்டின் கிறிஸ்டின் பேசிக்கணும், ஆனா உள்ள அவங்க மொத்த சொத்தையும் அவங்க புடுங்கிட்டு போயிருவாங்க. இப்படி உலகத்துல எந்த சர்ச்சுக்கு போய் யார் டொனேஷன் கொடுத்தாலும் கிறிஸ்டியன் சர்ச் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே நீங்க முழுவதுமாக இந்த 13 குடும்பத்திற்கு சாத்தானுக்கு அடிமை அர்த்தம். அந்த 1870 இவங்க போய் பிடிச்ச உடனே இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கிற பல பெரிய தலைவர்கள் அந்த இத்தாலியில ரோம்ல போய் எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. வெளியே வரக்கூடாது, வந்தா கொலை பண்ணிடுவோம் சொன்னோடன எல்லாரும் இருட்டு ரூம்ல போய் ஒளிஞ்சிட்டு ரொம்ப வருஷம் வாழ்ந்துருக்காங்க. உள்ளே சாப்பிட்டுட்டு ரோட்டுக்கு வந்தா கொலை பண்ணிடுவேன்னு இவங்க மிரட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வேற வழி இல்லாம உயிர் வாழணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரா வெளியே வந்து இனிமேல் நாங்க இந்த 13 குடும்பத்துக்கு அடிமைன்னு யாரெல்லாம் வந்து அடிமைன்னு சொன்னாங்களோ நாங்க நீங்க சொல்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்றோம், ஒத்துக்கிறோம், நீங்க சொன்னதை மட்டும் நாங்க செய்யறோம், நாங்களாம் எதுவும் முடிவெடுக்க மாட்டேன்னு சொன்னனால அப்படி வெளியே வந்தவங்களை மட்டும் அவங்களுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்து அவங்கள வந்து அந்த இடத்துல தலைவரா வச்சு அப்படித்தான் இப்போ உலகத்தின் மொத்த 6 லட்சம் சர்ச்சும் வந்து இப்ப இந்த 13 குடும்பத்துக்கு சொந்தமா இருக்குது. இப்படி அந்த ரூம்குள்ள அடைபட்டு வெளிவந்தவங்க டார்க் ரூம்ல இருந்தனால இவங்களுக்கு பிளாக் நோபல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கூட பல பிளாக் நோபல்டியோடைய வாரிசுகள் தான் இப்போ இத்தாலியில ரோம்ல வாட்டிகன்ல மொத்த கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா டிவி பேப்பர்லயும் முஸ்லீம் தீவிரவாதிகள், முஸ்லீம் தீவிரவாதிகள் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நக்சலைட்டுகள், தமிழ் தீவிரவாதிகள், விடுதலை புலிகள் இப்படி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்களே. எந்த டிவிலையாவது, எந்த பேப்பர்லயாவது, எந்த இடத்துலயாவது கிறிஸ்தவ தீவிரவாதிகள் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயாவது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்துல மனுஷங்கள் இருந்தா எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த மதம் இருந்தாலும் அதை நல்லது கெட்டவங்க இருக்கத்தான் செய்வாங்க. உலகத்துல எந்த கிறிஸ்டியன்களும் எந்த கிறிஸ்தவத்தை சேர்ந்தவர்களும் தீவிரவாதிகளே கிடையாதா? ஏன்னா உலகத்துல எழுதப்படாத சட்டம். 1870 முன்னால வரைக்கும் கிறிஸ்தவ தீவிரவாதிகளை பத்தி நிறைய பேசியிருக்கிறாங்க. ஆனா எப்ப வந்து இந்த 13 குடும்பத்தோட கண்ட்ரோல்ல மொத்த கிறிஸ்தவ மதமும் இவங்க கண்ட்ரோலுக்கு போயிருச்சோ அந்த செகண்ட்ல இருந்து இது வரைக்கும் இனிமேல் டிவியில எந்த இடத்துலயும் இந்த கிறிஸ்தவ தீவிரவாதிகள் அப்படிங்கிற வார்த்தையை எங்கேயுமே காட்டக்கூடாது அப்படின்னு இவங்க எழுதப்படாத சட்டம் வச்சிருக்காங்க. ஏன்னா மொத்த கிறிஸ்தவ மதமும் இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஆனா முஸ்லீம் மதம் இன்னும் வந்து முழுமுசுமா இந்த 13 குடும்பத்துக்கு கண்ட்ரோல் வரல. மெக்கா, மதினா, சவுதி அரேபியா எல்லாம் இன்னும் இவங்களோட முழு கண்ட்ரோலுக்கு வரலங்கிறதுனால இவங்க இந்த டிவி
பேப்பர் மூலியமா, படங்கள் மூலியமா. இந்த பல படத்துல பாருங்க, விஜயகாந்த் படம், நிறைய நம்ம ஹீரோக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ முஸ்லீம் தீவிரவாதிகளை போய் அடிக்கிறது உதைக்கிறது. தசாவதாரத்துல கூட, கமலஹாசன் படத்துல கூட முஸ்லீம் தீவிரவாதிகள்னு காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் கேக்குறேன், எப்படி உங்களால அப்படி எல்லாம் எடுக்க முடியுது? உண்மையிலேயே சொல்ல போனா முஸ்லீம் தீவிரவாதிகள் உலகத்துல கிடையவே கிடையாது. ஒரு 1000 பேர், 100,000 பேர் இருக்காங்கன்னா 2 பேர்த்துக்கிட்ட காசு கொடுத்தா பாம் வைக்கத்தான் செய்வான். ஒரு 1 கோடி பேர்த்துல ஒருத்தர் ஒன்று தப்பு பண்றாங்கறக்காக அந்த மொத்த சமுதாயத்தையும் தப்பு சொல்லக்கூடாது. யோசிச்சு பாருங்க, முஸ்லீம்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா டிவி மீடியாவும் எதிரி. ஏன்னா இந்த 13 குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க என்ன பண்றாங்க, ஏன் இந்த முஸ்லீம்களை மட்டும் தீவிரவாதியா காமிச்சு பாம் வைக்கிற மாதிரி பின் லேடன், சவுதி, சதாம் ஹுசேன் இதை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, சத்தியமா சொல்றேங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் இருக்குது. முஸ்லீம்களுக்கு இந்த உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண தெரியாது. அதாவது ஒருத்தர் அடிச்சான்னா திருப்பி அடிக்க போவாங்க. ஏன்னா நபிகள் சொல்லியிருக்கிறாரு, ஒரு கையை வெட்டினா திருப்பி அதே அதே கையை வெட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அந்த விஷயங்களை, அது உண்மையிலே சரியான விஷயம் தான், கையை வெட்டினா பார்த்துட்டு இருக்க முடியும், திருப்பி கையை வெட்டத்தை செய்யணும். ஆனா இந்த உணர்ச்சிகளை இவங்க பயன்படுத்தி குளிர் அணிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த 13 ஃபேமிலி பாத்தீங்கன்னா, இவங்களை என்னதான் திட்டினாலும் சிரிச்சுக்கிட்டு ஓகே பாய் தேங்க்யூ அப்படின்னு உள்ள எரிஞ்சிட்டு இருக்கோம், முகத்துல காட்டிக்கவே மாட்டாங்க, நாளைக்கு காலையில நம்மள முடிச்சிருவாங்க. சோ இவங்க இந்த மாதிரி பழக்கம் இருக்கிற இவங்க கிட்ட இந்த முஸ்லீம்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த சொன்னோம்னா புஷுனு கோவம் வரும், டென்ஷன் ஆகும். சோ அந்த உணர்ச்சிகளை பயன்படுத்தி இவங்க என்ன பண்றாங்க, பணத்தை கொடுத்து அந்த 1 கோடி பேர்த்துல ஒருத்தங்கிட்ட பணத்தை கொடுத்து பாம்பைக்கு சொல்லி கோவப்பட வச்சு இவங்க இந்த கோபத்துல பல நாடுகளை புடிச்சிட்டு இருக்காங்க. அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, எல்லா முஸ்லீம்களுக்கும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், உணர்ச்சி வசப்படாதீங்க, உணர்ச்சிகளை உள்ளுக்குள்ள அடக்குங்க. உள்ளுக்குள்ள அடக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். எப்ப நம்ம உணர்ச்சி வசப்பட்டு ஒரு காரியத்தை இறங்குறோமோ இந்த 13 ஃபேமிலியும் நம்மள சீக்கிரமா அட்டாக் பண்ணி முடிச்சிடுறாங்க. அவங்கள மாதிரி நாமளும் மனசுக்குள்ள வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு பொறுமையா ஒவ்வொரு காயா நாம் தரோம்னா கண்டிப்பா நாம ஜெயிக்க முடியும். சோ இந்த இத்தாலி அப்படிங்கிறது 100% 1870 இருந்து டோட்டல் வாட்டிகன் கிறிஸ்டின் எல்லாம் இவங்க கண்ட்ரோல் இருக்குது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, நான் பேசுற என்ன வந்து நான் வந்து இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டன் தயவு செய்து ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. நான் எந்த ஒரு மதத்தையும் சார்ந்தவன் கிடையாது, நான் எந்த ஒரு நாட்டையும் சார்ந்தவன் கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க இந்திய தேசம் நம் நாடுன்னு சொல்லுவாங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் இருந்ததே கிடையாது. என்னோட ஃபேமிலியில பல பேர் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கெல்லாம் தேசப்பற்று சம்பந்தப்பட்ட இயக்கங்கள்ல இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் போயிட்டு போயிட்டு வருவாங்க. நான் போனதில்லை, ஏன்னா இந்தியா நம் நாடுன்னு சொல்றது எனக்கு பிடிக்காது. சோ உலகம், உலகத்தை பத்தி மொத்தமா யோசிக்கணும். எல்லா நாட்டுக்கும் போய் பாருங்க, எல்லா நாட்டு மனுஷங்க தான் இருக்கிறாங்க. இந்த நாட்டில் இருக்கிறதுனால நம்ம இந்த நாட்டை பெருமையை பத்தி பேசிட்டு இருந்தா, அந்த நாட்டில் போனா அந்த நாட்டை பெருமையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ நமக்குள்ள சண்டை தான் வரும். சோ உலக மக்கள் எல்லாரும் ஒண்ணு, அந்த மாதிரி ஆங்கிள் எல்லா மதமும் எல்லா ஜாதியும் எல்லா நாடும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியுங்கிறக்காக தான் நான் இவ்வளவு கத்து கத்திட்டு இருக்கேன். அதனால தயவு செய்து என்ன வந்து குறிப்பிட்டு நான் பேசுற ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை அதுல தப்பு கண்டுபிடிச்சு அதுல நீ இப்படி பேசிட்டு அப்படி பேசிட்டேன்னா தயவு செய்து யாரும் யோசிக்காதீங்க. எனது நோக்கத்தை மட்டும் பாருங்க, எனது நோக்கம் உலக மக்கள் ஆரோக்கியம், அமைதி, ஒற்றுமை, மத நல்லிணக்கம், இதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். தவிர நான் எந்த ஒரு மதத்தையும் தாழ்வாவோ உயர்வாவோ பேசுறதுக்கெல்லாம் வரல. உண்மையிலே சொல்ல போனா எல்லா மதமும் நல்ல மதம் தான். உலகத்துல ஒரே ஒரு மதம் மட்டும்தான் இப்போ கெட்ட மதம், அதுதான் லூசிபர் கும்பிடுற அந்த த சர்ச் ஆஃப் இலுமினாட்டிஸ், சர்ச் ஆஃப் சாத்தான். நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படிங்கறக்காக தான் பேசிட்டு இருக்கேன். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, இத்தாலி முழுவதுமாக 1870 100% இந்த 13 குடும்பத்திற்கு சப்போர்ட்ல கண்ட்ரோல தான் இருக்குது. கடைசியா நாம பார்க்க போற நாடு லண்டன், இங்கிலாந்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இங்கிலாந்துல லண்டன்ல இன்னர் சிட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த இன்னர் சிட்டி பாத்தீங்கன்னா 1 மைல் நீளத்துக்கு 1 மைல் அகலத்துக்கு இருக்கும், அவ்வளவுதான். இதை வந்து ஸ்கொயர் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கதான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுடைய மொத்த கண்ட்ரோலும் இருக்கு. இதோட பாப்புலேஷன் இங்க 11,000 பேர் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உலகத்திலேயே அதிகமான கரன்சி, அதாவது நோட்டு பரிமாற்றம், மணி எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது இங்கதான், இன்க்ளூடிங் USD கம்ப்ளீட்டா. யோசிச்சு பாருங்க,
ஒரு மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள உலகத்துடைய மொத்த கண்ட்ரோல் இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அரக்கனுடைய உயிர் வந்து 7 கடல் 7 மலையை தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பானைக்குள்ள வச்சிருக்குன்னு சொல்ற மாதிரி உலகத்துடைய மொத்த கண்ட்ரோலும் இந்த இன்னர் சிட்டியில தான் இருக்கு. இங்கதான் உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியுடைய எல்லா பேங்குடைய ஷேர் ஹோல்டிங் பாண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. எல்லா பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட பினாமி பேப்பர் இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா டோட்டல் கம்பெனியுடைய டோட்டல் டாக்குமெண்டேஷன் அங்கதான் இருக்கு. இந்த இன்னர் சிட்டியில நிறைய தெருவு இருக்குது. எந்த தெருவுக்கும் 400 வருஷமா இதுவரைக்கும் பேர் மாறினதே இல்லை. ஆனா நம்ம ஊர்ல பாருங்க, சென்னைம்பாங்க, மெட்ராஸும்பாங்க, பாம்பேம்பாங்க, மும்பைம்பாங்க, கல்கத்தாம்பாங்க, கொல்கத்தாம்பாங்க, மட்டக்களப்பும்பாங்க, திடீர்னு பட்டிக்கோளான் மாத்திருவாங்க, யாழ்ப்பாணம் சொல்லுவாங்க, ஜாப்பான் மாத்திருவாங்க, காசிங்கிற ஊரை வாரணாசின்னு மாத்துவாங்க. எதுக்குன்னா நமது பிற்காலத்துல சந்ததிகளுக்கு நமது வரலாறுலாம் தெரியாம குழம்புறக்காக. ஆனா லண்டன் இருக்கிற இன்னர் சிட்டியில மட்டும் 400 வருஷமா எந்த தெரு பேரும் எந்த மேப்பு கூட கொஞ்சம் கூட மாறல. ஏன்னா 400 வருஷமா ஒரே மாதிரி மெயின்டைன் பண்றாங்க. இந்த இன்னர் சிட்டியில இருக்கிற தலைவிக்கு பேர் தான் எலிசபெத் ராணி, இந்த 2nd எலிசபெத் ராணி. இந்த எலிசபெத் ராணி தான் இன்ன லெவலுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் மொத்த கண்ட்ரோல். நான் சொன்ன பாத்தீங்களா, 13 குடும்பம்னு. இந்த 13 குடும்பத்துக்கு ஆர்டர் போடுறது இந்த எலிசபெத் ராணி தான். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துடைய மொத்த கண்ட்ரோல் இருக்கிற ஒரே ஒரு ஆள் எலிசபெத் ராணி. 54 காமன்வெல்த் நாடுகள்னு சொல்றாங்க இல்லைங்களா, இந்த 54 காமன்வெல்த் நாடுகளுக்கும் எலிசபெத் ராணி தான் தலைவி. கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த 3 நாடுகளுக்கும் இவங்க தான் மொத்த தலைவி. இந்த காமன்வெல்த் நாடு, காமன்வெல்த் கண்ட்ரின்னு சொல்றாங்க இல்லைங்களா, இது வந்து இப்பதாங்க அந்த காமன்வெல்த் நாடுன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னால பிரிட்டிஷ் காமன்வெல்த் சொன்னாங்க. டேட்டு கூட சொல்றேன், 28ஆம் தேதி 4ஆம் மாசம் 1949லதான் காமன்வெல்த் நாடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் பிரிட்டிஷ் காமன்வெல்த் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நமக்கு பழைய ரெக்கார்டெல்லாம் அழிச்சிட்டாங்க, இதெல்லாம் கூகுள் விக்கிபீடியாலும் கிடைக்காது, கிடைச்சாதான் உங்களுக்கு தெரியும். சோ நீங்க புரிஞ்சுக்குங்க, 54 நாடும் கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்தும் இப்ப இருக்கிற ராணி எலிசபெத்தோட கண்ட்ரோல் இருக்குது. இந்த எலிசபெத் ராணியோட குடும்பத்துல பல ரத்த வாரிசுகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தான் இந்த 13 குடும்பம் சொல்ல இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 300 குடும்பத்துக்கு ஆர்டர் போடுவாங்க. இந்த உலகம் எப்படி கண்ட்ரோல் பண்ணிருக்காங்கன்னா, முதல்ல ராணி, அதுக்கப்புறம் 13 குடும்பம், அதுக்கப்புறம் 300 குடும்பம். அதுல வந்து ஜெர்மனி சேர்ந்த ஹானோவர் ஃபேமிலி வரும், ஆஸ்திரியாவை சேர்ந்த ஹோப்ஸ்பர்க் ஃபேமிலி வரும், நெதர்லாந்தை சேர்ந்த ஆரஞ்சு ஃபேமிலி, அப்புறம் பிரிட்டிஷ் சேர்ந்த கோஸ்ப் ஃபேமிலி, இப்படி பல ஃபேமிலி இருக்கு. நான் அப்புறமா உங்களுக்கு அதை லிஸ்ட் எல்லாம் சொல்றேன். இந்த எலிசபெத் ராணியோட மொத்த சொத்தையும் 3 பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து பரம்பரை சொத்து, இன்னொன்னு கண்ணுக்கு தெரிஞ்ச சொத்து, இன்னொன்னு கண்ணுக்கு தெரியாத சொத்து. இதை எல்லாத்தையும் சேர்த்தனா இதுக்கு பேர் தான் கிரவுன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறாங்க. பாருங்க, ராஜாவோட சொத்து கிரவுன் ப்ராப்பர்ட்டி. இந்த உலகமே இந்த கிரவுன் ப்ராப்பர்ட்டிக்குள்ள அடக்கம். கோகினூர் வைரம் அங்கதான் இருக்குது. நிறைய அரண்மனை இந்த ராணிக்கு சொந்தம் உலகத்துல. இங்க மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா அரண்மனையும் அவங்களுக்கு தான் சொந்தம். 50,000 வகையான அரிய சில ஓவியங்கள் இந்த இன்னர் சிட்டியில வச்சிருக்கிறாங்க. உலகத்துல எங்கெங்கயோ திருடப்பட்ட எல்லா சிலைகளும் அங்கதான் இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய கம்பெனியுடைய ப்ளூ சிப் கம்பெனியுடைய ஷேர் பாண்ட் எல்லாம் அங்கதான் இருக்குது. இந்த ராணி ஒரு ஆர்டர் போட்டா 1977 ஒரு ஆர்டர் போட்டா, இனிமேல் உலகத்தில் இருக்கிற எந்த மீடியா பேப்பர்லயும் என் சொத்தை பத்தி யாருமே எங்கேயுமே எழுதக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருக்கா. அதனாலதான் யாருமே எழுத மாட்டேங்கிறாங்க. இந்த ராணிக்கு உலகத்துல நிறைய தீவுகள் சொந்தம், குறிப்பா இந்த லண்டன் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பல தீவுகள் சொந்தம். அதுல கிரவுன் டெரிட்டரி அப்படிங்கிற ஒரு தீவு வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அங்கதான் ராணிக்கு சொந்தமான பேங்க் இருக்கு. இந்த பேங்க்ல தான் உலகத்தில் இருக்கிற எல்லா விஐபிகளும் அக்கௌண்ட் கண்டிப்பா வச்சே தீரணும். நம்ம நாட்டில் இருக்கிற முதலமைச்சர்கள், மினிஸ்டர், எம்எல்ஏ, எம்பி, விஐபி, பெரிய பெரிய பிசினஸ் மேன், கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா,
இவங்க எல்லாருமே இந்த பேங்க்ல ஒரு அக்கௌண்டாவது வச்சுட்டு எல்லா பணத்தையும் அங்க வச்சிருக்கணும். சுவிட்ச் பேங்க்ல வந்து கணக்கு காட்டாம வைக்கலாம், இங்க கணக்கு காட்டி வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா இங்க இந்த பேங்க் தான் உலகத்திலேயே எல்லா விஐபியோடைய மொத்த அக்கௌண்ட் வச்சிருக்கிற பேங்க். அதே மாதிரி கிரவுன் கார்பரேஷன் ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனியை பத்தி வெளியே எங்கேயுமே எந்த பேப்பர் டிவிலையும் யாரும் பேசக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க. இந்த கிரவுன் கார்பரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியுடைய இதுதான் கிராண்ட் கம்பெனி, கிரேட் கம்பெனி. இந்த கம்பெனிக்குள்ள தான் எல்லா கம்பெனி வரும். உதாரணமா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஹமாம் சோப் நீங்க வாங்கினீங்கன்னா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஹமாம் சோப் வந்து இந்தியா சோப்புன்னு. இல்ல, லைபாய் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு லைபாய்னு வச்சுங்களேன். லைபாய் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு கம்பெனி. ஆனா இந்த கம்பெனியோட முதலாளி யார் தெரியுமா? இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். இந்த இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் பாஸ் யார் தெரியுமா? யூனிலிவர் லிமிடெட் அப்படிங்கிற லண்டன் இருக்கிற ஒரு கம்பெனி. இந்த யூனிலிவர் லிமிடெட் பாஸ் யாருன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பாஸ் தான் கிரவுன் கார்பரேஷன். நீங்க உலகத்துல எந்த ஒரு பொருள் வாங்கினாலும், எந்த ஒரு காரு, சோப்பு, சீப்பு, கண்ணாடி, குண்டூசி, உலகத்துல யாரு எந்த பொருளை வாங்கினாலும் அந்த கம்பெனியுடைய அப்படியே வரலாறு பின்னால போய் பாத்தீங்கன்னா கடைசியா கிரவுன் கார்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனியோட சொத்தா தான் இருக்கும். ஆனா நமக்கெல்லாம் பேரை மாத்தி மாத்தி வச்சு நம்மளை ஏமாத்திட்டு நாமளும் நம்ம இந்திய கம்பெனி நினைச்சிட்டு எல்லாமே வாங்கிட்டு இருக்கிறோம். உலகத்துல எந்த நாட்டு கம்பெனியும் எதுவுமே கிடையாது, எல்லாமே அண்டர் கிரவுன் கார்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனிக்குள்ளதான் வரும். ராணியோட ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு முன்னால வைக்கிங் அரசனுடைய ஃபேமிலி சேர்ந்தவங்க. வைக்கிங் அரசனுக்கு முன்னால டால்மியா குடும்பம், டால்மியா குடும்பத்துக்கு முன்னால சாலமன் குடும்பம், அதுக்கு முன்னால எகிப்து, அதுக்கு முன்னால பாரோ மன்னர்கள். கடைசியா பாத்தீங்கன்னா இந்த 13 குடும்பம் ராணியும் எல்லாரும் எங்கிருந்து வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, பண்டைய எகிப்துல பாபிலோனியர்கள் சேர்ந்த பாரோ மன்னர்களை சேர்ந்த அந்த குடும்பத்திலிருந்துதான் பரம்பரை பரம்பரையா வந்திருக்காங்க. பேர் மட்டும்தான் பாரோ, எகிப்து, சாலமன், டால்மியா, வைக்கிங் அப்படின்னு மாறுமே தவிர எல்லாமே இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். உலகத்தை இத்தனை வருஷமா பல ஆயிரக்கணக்கான வருஷத்துல இவங்க தான் ஆந்துட்டு வந்திருக்காங்க. அதனால ரத்தத்திலேயே இந்த மக்களை எப்படி வந்து அடிமைப்படுத்துறது அப்படிங்கறது ஊறி இருக்கு. நல்லா கேட்டுக்குங்க, ஒரு கம்ப்யூட்டர்ல ஐசி அப்படிங்கிற மாதிரி உலகத்துல ஒரு ஒரு எலக்ட்ரானிக் பொருள்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் மொத்த உயிர் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி, உலகத்துடைய மொத்த கண்ட்ரோலும் இங்கிலாந்துல இருக்கிற லண்டன்ல இருக்கிற இன்னர் சிட்டி அப்படிங்கிற 1 மைலுக்கு சதுர கிலோமீட்டர் உள்ள ஒரே ஒரு குட்டி ஊருக்குள்ளதான் உலகமே அடங்கி இருக்கு. லண்டன்ல கூட கொஞ்ச நாளுக்கு முன்னால பாம்பு அடிச்சது 2005. ஆனா இதுவும் ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட, பிரிட்டிஷ் அரசே செய்யப்பட்ட ஒரு ஒரு டிராமா. இது வந்து 2004 பாருங்க, டேட் கூட சொல்ல முடியும். 2004 மே 16 இவங்க டெஸ்ட் பண்ணியே பாத்துருக்காங்க, யாருக்கும் தெரியாம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2005 நடந்திருக்கு. சோ இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற மொத்த நாட்டுடைய மொத்த கண்ட்ரோலும் லண்டன் இன்னர் சிட்டில தான் இருக்குங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இது வரைக்கும் இழுநாட்டி 13 குடும்பம் அவங்களை பத்தி இவங்க தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொன்னேன். ஆனா புரிஞ்சுக்குங்க, அந்த 13 குடும்பத்தை கண்ட்ரோல் பண்றது இங்கிலாந்து லண்டன் இன்னர் சிட்டியில் இருக்கிற 2ஆம் எலிசபெத் ராணி. அப்போ உலகமே மொத்த கண்ட்ரோலும் இந்த குட்டி ஊருக்குள்ளதான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதுதான் உலகத்தை மொத்தத்தையும் எல்லா நாடுகளும் கண்ட்ரோல் வச்சிருக்கிற மொத்த சிஸ்டம். இது வரைக்கும் நம்ம நாடுகளை பத்தி பார்த்தோம். அடுத்தது நாம இருக்கிற கொஞ்சம் மதங்களை பத்தி கொஞ்சமா பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவங்களுடைய கம்பெனி பேரெல்லாம் பார்க்கலாம், எந்தெந்த அசோசியேஷன் மூலமா கவனிக்கிறாங்க, உலகத்தை கண்ட்ரோல் பண்றாங்கிறத பார்க்க போறோம். அடுத்து என்னென்ன கம்பெனிகள்லாம் வச்சிருக்காங்க அதோட பேரெல்லாம் பார்க்க போறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியும் அவங்களோட தான் இருந்தாலும் அந்த பேர் சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் யாரை இவங்களை எல்லாம் இது வரைக்கும் கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம், ஏன்கிற பார்க்கலாம். அடுத்து இவங்களோட திட்டம் என்னன்னு பார்க்கலாம், அவருடைய ஹாபிட்ஸ், அதாவது எப்படி எல்லாம் எந்த சக்திகள் எந்தெந்த பயிற்சி எல்லாம் செஞ்சு இவங்க சக்திகள் அதிகம் பண்ணிக்கிறாங்க, இவங்களுடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கறத பாக்கலாம். அடுத்தது கன்க்ளூஷன், சரி நாம இதுக்கு என்னதான் முடிவு அப்படிங்கறத பாக்கலாம். கடைசியா சொல்யூஷன், இதுக்கு தீர்வு நாம என்ன பண்ணணும், பொதுமக்களாகிய 750 கோடி மக்கள் நாம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பாக்கிறோம். அதுக்கப்புறம் வரப்போற எலெக்ஷன்ல இந்தியாவில யாருக்கு ஓட்டு போடலாம் வேண்டாம் அப்படிங்கறத அதுக்கப்புறம் சொன்னாதான் உங்களுக்கே புரியும், அது வரைக்கும் புரியாது. கடைசியா எந்தெந்த யூடியூப்ல எந்தெந்த புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்குது, யாரெல்லாம் இதுக்கு முன்னால பேசியிருக்காங்க, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் பேசியிருக்காரு, ஜாகீர் நாயக் பேசியிருக்காரு, இப்படி பல பேர் பல இடங்கள்ல டேவிட் லேக் அப்படிங்கிற பேசியிருக்காரு, இப்படி பல பேர் பேசியிருக்கிறாங்க. பட் இது எல்லாம் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாம இருக்கும். இனிமேல் நான் சொன்னதுக்கு அப்புறம் போய் சர்ச் பண்ணி பாருங்க, எல்லாமே புரியும்.
இதுவரைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் இந்த 13 குடும்பத்தின் ஆக்கிரமிப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ மதங்கள்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் மதத்தை பத்தி சில விஷயங்கள் சொல்லிட்டேன். கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம், இந்து மதம், சைனீஸ், இப்படி உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்கு. இப்படி எல்லா மதத்திலையும் இவங்க ஓரளவுக்கு ஊடுருவிட்டாங்க. அதில் கிறிஸ்துவ மதத்தில் முழுவதுமா ஊடுருவி ரொம்ப வருஷமாச்சு. இவங்க ஏன் கிறிஸ்துவ மதத்தை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவ மதத்தில் வாஸ்து பார்க்கறதில்ல, யோகா சொல்லித்தரதில்ல, மூச்சு பயிற்சி சொல்லித்தரதில்ல, பில்லி சூன்யம் இந்த பலி கொடுக்கறது இந்த மாதிரி மாந்திரீக வேலைகள் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி மனிதர்களை உருவாக்குறது தான் இவங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஏன்னா இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய சக்தி இவ்வுலகத்தை எப்படி இவங்க கண்ட்ரோல் பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாந்திரிக தாந்திரிக செயலெல்லாம் செஞ்சு இவங்க இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிருக்கிறதுனால பொதுமக்கள் யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க சக்கர தியானம் பண்றாங்க, கவச சக்கரத்தை பயன்படுத்துறாங்க, இவங்க சின்முத்ரா பயன்படுத்துறாங்க, இவங்க வாஸ்து பாக்குறாங்க, வாஸ்து பிரகாரம் தான் பண்றாங்க, அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி எல்லாமே பாக்குறாங்க. இவங்க ஜோசியத்தை வச்சு தான் முடிவு பண்ணி ஒருத்தனோட பிறந்த டேட் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு அவனை எப்படிக்கலாங்கிறதெல்லாம் பிளான் பண்றாங்க. இப்படி இதெல்லாம் வந்து கிறிஸ்துவ மதத்துல வந்து இதெல்லாம் வந்து சாத்தானுக்கு சம்பந்தப்பட்டது, அதனால வந்து இதெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்றாங்களோ, இது அத்தனையும் இந்த சாத்தானுங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்துவ மதத்தை ஏன் இவங்க வந்து கை வைக்காம அது வாட்டுக்கு டெவலப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னா, உண்மையிலேயே இவங்க வந்து ஆன்டி கிறிஸ்ட், கிறிஸ்துவ மதத்துக்கு எதிரானவங்க. இருந்தாலும் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவங்கனால இவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வராதுன்னு நம்புறாங்க. ஏன்னா இவங்க பண்ற எந்த பயிற்சிகளையும் கிறிஸ்துவ மதத்தில் பண்றதில்லை. ஆனா இந்து மதத்தை மொத்தமா முடிக்கணும்னு ஏன் ஆசைப்படுறாங்கன்னா, இந்து மதத்துல தான் நிறைய இந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கு. இந்த சம்பிரதாயங்களை வந்து பொதுமக்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருந்தாங்கன்னா, ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து இவங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுதுன்னா, இதே மாதிரி புள்ளி சூன்யம் மாந்திரிகம் எல்லாம் செஞ்சா மட்டும்தான் இவங்களை வந்து ஆப்போசிட்ல ஜெயிக்க முடியும். அதனால இந்துக்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கறக்காக, இந்துக்கள் பாத்தீங்கன்னா இந்த உலகம் அளவுக்கு மொத்தமும் ஒரு கண்ட்ரோல் இருக்கவே மாட்டாங்க. அங்கங்க தெரிச்சிருப்பாங்க, யாரும் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. அவங்கவுங்க அவங்க இஷ்டத்துக்கு தனித்தனியா ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஆசிரமம் வச்சுக்கிட்டு ரொம்ப பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா மற்ற மதங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அதனால இது வந்து இந்த 13 குடும்பத்துடைய ஒரு வேலைதான். இந்து மதங்கள் ஒன்னா சேரக்கூடாது, அவங்க அவங்க கிட்ட இருக்கிற அந்த எல்லா இதையும் மொத்தத்தையும் முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக, கத்துக்கிட்டது இவங்க கிட்ட இருந்தா கத்துக்கிட்டாங்க, பட் அதெல்லாம் மொத்தமா முடிக்கணும் அப்படிங்கறக்காக இந்த மதத்தை மொத்தமா ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது முஸ்லீம் மதத்தை வந்து இவங்க முழுசா க்ளோஸ் பண்றதும் இல்ல, அதுக்கான சப்போர்ட்டும் பண்றதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த முஸ்லீம் மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, நேருக்கு நேரம் எதா இருந்தாலும் ஓப்பனா இவங்க உணர்ச்சியோட பேசிடுவாங்க, மனசுக்குள்ள வச்சுட்டு பின்னால பழி வாங்குறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த 13 குடும்பத்தை சேர்ந்தவங்க எது எதிரிகளுக்கு முன்னால சிரிச்சு பேசிட்டு பின்னால போய் அவங்கள கத்தி எடுத்து குத்துற பழக்கம் இருக்கு. ஆனா இந்த முஸ்லீம் கிட்ட அந்த பழக்கம் இல்ல, எதா இருந்தாலும் நேருக்கு நேரம் கேட்பாங்க அப்படிங்கறதுனால அந்த பிளஸ் பாயிண்டையே இவங்க மைனஸ் பாயிண்டா பயன்படுத்தி பல